ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வத்திஜெய் லைஃப் ஸ்டைல். ஒரு வாரத்துக்கு 150 ரூபாய் காய்கறிக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ 150 ரூபாய் வச்சு நம்ம என்னென்ன காய் வாங்கி சமைக்கலாம், அந்த வாரத்துக்கு போதுமானது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கோஸ் ஒன்று கட் பண்ணி ஆஃப் பீஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். பச்சை மிளகாய் 10 ரூபாய்க்கு, அவரைக்காய் 1/2 கிலோ, கேரட் 1/2 கிலோ, கொஞ்சம் வெங்காயம் ஒரு 1/2 கிலோ வாங்கியிருந்தேன், தக்காளி 1 கிலோ வாங்கியிருக்கேன். அப்புறம் இஞ்சி ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன், அவ்வளோதான். இதில் நான் என்ன சமைப்பேன் அப்படின்னா, இன்னொன்று பீட்ரூட் வாங்கியிருந்தேன், இன்னைக்கு பீட்ரூட் சமைச்சாச்சு. நான் இந்த வாரத்துக்கு லிஸ்ட் போட்டது மட்டும் காட்டுறேன். ஆனியன், டொமேட்டோ, கிரீன் பச்சை மிளகாய், இஞ்சி, கேரட்டு, சாரி பீட்ரூட்டு, அவரைக்காய், கோஸ், இதை மட்டும்தான் நான் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். எக்ஸ்ட்ராவாக முட்டை. இந்த 150 ரூபாய்க்கு இந்த வாங்கின ஐட்டம்ஸ் வச்சு நான் என்ன சமைப்பேன் அப்படின்றத உங்களுக்கு ஒரு பிளானாக காட்டுறேன். இந்த ஒரு வாரத்துக்கு நான் வந்து என்னோட ஒரு வாரத்துக்கான மீல் பிளான் சொல்கிறேன். நான் வந்து 150 ரூபாய் காய்கறி வாங்கியிருக்கேன் இல்லையா. அப்போது திங்கக்கிழமை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி இல்லைன்னா தோசை காலையில் நான் சாப்பிட்றதுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான். பையனுக்கு வந்து ஸ்கூல் வந்து ஒரு 9:00 ஸ்டார்ட் ஆகி 11:30 வந்து முடிஞ்சிடும், யாராச்சும் போய் கூட்டிகிட்டு வந்துக்கலாம். என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபஸ்ட் ஷிஃப்ட்ன்றதால அவரால் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வர முடியாது. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாச்சும் சொல்லுவாங்க, அவங்க வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்ச அண்ணாங்க தான் வரும்போது கூட்டிகிட்டு வந்தோ விட்டுருவாங்க. அதனால் மோஸ்ட்டாக நான் மட்டும் ஒரு ஆள் மட்டும்தான் வீட்டில் சாப்பிடுவேன். அதனால் தோசை தான் சாப்பிடுவேன். ஒரு சில டைம் நம்ம சாப்பிடுவோமோ இல்லையான்னு கூட தெரியாது. அதனால் தோசை மண்டேக்கு மார்னிங்கு. பையனுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பீட்ரூட் பொரியலும் பருப்பு குழம்பு தான் வச்சுருக்கோம் மண்டே. ஏன்னா நம்ம மண்டே மோஸ்ட்டாக மண்டே நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டோம் நாங்கள். அதனால் பருப்பு குழம்பு தான் எப்போவுமே மண்டேவாக இருக்கும். பையனுக்கு பார்த்தீங்கன்னா சத்து மாவு கஞ்சி, இல்லையன்னா சாப்பாடு வேணும் மம்மி அப்படின்னு கேட்டானா சாப்பாடே கொடுத்துருவேன், இல்லை தோசை அப்படின்னு கேட்டானா எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. மோஸ்ட்டாக கஞ்சி சாப்பாடு தோசை எதையாச்சும் ஒன்று இருக்கும். நைட்டுக்கும் மோஸ்ட்டாக எங்கள் வீட்டில் தோசை தான் இருக்கும். அடுத்ததாக டியூஸ்டே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா எப்பவுமே பொங்கல் இருக்கும். இந்த வாட்டை வந்து அவருக்கு மார்னிங் ஷிஃப்ட் வந்திருக்கதால கண்டிப்பாக பொங்கல் இருக்காது. அதுக்கு பதிலாக நான் ஒரு ஆள் என்று சொல்கிறதால தோசை போயிடுவேன். லஞ்சு பார்த்தீங்கன்னா சுண்டல் குழம்பு வச்சுருவேன். அன்னைக்கு டியூஸ்டே லஞ்சுக்கு வந்து சுண்டல் குழம்புக்கு என்ன பொரியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொரியல்லாம் எதுவும் கிடையாது. அரிசி வத்தல் இருக்கு இல்லையா, அதுதான் அம்மா வந்து செஞ்சு அனுப்பிச்சிருந்தாங்க, அதை வந்து யூஸ் பண்ணிப்போம் தொட்டுக்க. அப்படி இல்லையன்னா ஆனியன் பக்கோடா இந்த மாதிரி ஏதாச்சும் பக்கோடா வந்து செஞ்சுப்பேன். சுண்டல் குழம்புனாலே சப்பாத்தி தான். இன்றைக்கெல்லாம் சுண்டல் குழம்பு இருக்கோ சப்பாத்தி போயிடுவேன். அதனால் டியூஸ்டே சப்பாத்தி. வெனஸ்டே பார்த்தீங்கன்னா கிச்சடி இருக்கும். இந்த வாட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது, ஏன்னா வந்து நான் ஒரு ஆள்ன்றதால மண்டே மோஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணிடுவேன். சி மார்னிங் மோஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணிடுவேன். எக் ரைஸ் இருக்கும் இல்லை டொமேட்டோ ரைஸ் சால்னா இருக்கும். நைட்டுக்கு தோசை சால்னா. சால்னா வச்சாலே நைட்டுக்கும் தோசை யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக கோகோனட் ரைஸ்னாலே சால்னா தான் இருக்கும். அதனால் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ன்றதால வெனஸ்டே வந்து கோகோனட் ரைஸ் சால்னா. தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா மார்னிங் இட்லி ஆர் எது ஏதாச்சும் ஒன்று. குழம்பு பார்த்தீங்கன்னா கார குழம்பு, அவரைக்காய் பொரியல். ஏன்னா இந்த வாட்டி வந்து நமக்கு வாங்கியிருக்கதா அவரைக்காய் மட்டும்தானே, அதனால் அவரைக்காய் பொரியல், தோசை. ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா தோசை, கோகோனட் தேங்காய் பால். அப்புறம் மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் குழம்பு, கோஸ் பொரியல் ஏதாச்சும் பண்ணலாம். இல்லைன்னா கோஸ் பொரியல் அன்றைக்கி பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் பொரியல் பண்ணிடுவேன். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவேன். தோசை நைட்டுக்கு நான் மோஸ்ட்டாக மத்தியானம் வைக்கிறது வந்து நைட்டுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வைப்பேன். அதுக்கப்புறம் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா தோசை, ஒன்று குருமா குழம்பு இருக்கும். அப்படி இல்லை ஏதாச்சும் ஒரு இப்போ கோஸ் பொரியல் பண்ணலை அப்படின்னா சாட்டர்டே வந்து அந்த கோஸ் குழம்பு வச்சுருவேன். பொரியல் பண்ணமாட்டேன், கோஸ் குழம்பு வச்சுருவேன், இல்லை ரசம் வச்சுட்டு கோஸ் பொரியல் பண்ணிடுவேன். இந்த மாதிரி வந்து மாற்றிப்பேன். வாங்கின 150 ருபீஸ் வெஜிடபிள்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி சமைச்சிப்பேன். ஆனால் இதில் மிச்சம் ஆகிறதும் இருக்கும், அது வந்து சாட்டர்டே சமைச்சிப்பேன், இல்லை நெக்ஸ்ட் மண்டேவும் யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி நான் பிளான் பண்ணி வச்சுருவேன். மோஸ்ட்டாக நான் வாங்கினது மீறி போகாது, மிச்சம்தான் ஆகும், இல்லை அந்த வாரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் பிளான் பண்ணி 150 ருபீஸ்க்கு வாங்குவேன். நீங்கள் யாராச்சும் வாங்குறதா இருந்தாலும் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். எனக்கு என்னென்னா ஹஸ்பண்ட் வந்து மார்னிங் ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக அங்கேயே சாப்பிட்டுப்பாங்க. என் பையனும் நானும், இப்போ பையனும் ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தால் மோஸ்ட்டாக கஞ்சி தோசை இல்லைன்னா சாப்பாடு கேட்டானா சாப்பாடு மார்னிங் சாப்பிட்டு போயிடுவான், மத்தியானத்துக்கு தான் வருவான். அதுக்குள்ளே நான் சமைச்சிட்ருப்பேன். என் ஹஸ்பண்டும் ஆஃப்டர்நூன் வந்துருவார். அதனால் 3 பேருக்கும் மத்தியானம் லஞ்ச் கரெக்டாக இருக்கும்.
குழம்பு வச்சா தோசைக்கு போயிடுவேன், இல்லைனா சுண்டல் குழம்பு இந்த மாதிரி இருந்தால் சப்பாத்தி போயிடுவோம். கோகனட் ரைஸ் சால்னா அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக கோகனட் ரைஸும் சால்னாவாக இருக்கும். அப்படி இந்த பிளானில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தால் எக் ரைஸை எடுத்து தேர்ஸ்டே பண்ணிடுவேன். இந்த மாதிரி தான் என்னோட பிளான் மோஸ்ட்டாக இருக்கும். 150 ருபீஸ்க்கு இந்த 1 வீக்கு ஈஸியாக நம்ம ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இந்த பிளானில் எனக்கு வந்து ஒரு சில சேஞ்சஸ் இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி தான் நான் மோஸ்ட்டாக பிளான் பண்ணி சாப்பிடுவேன். உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில காய்கறிகள் இருக்கலாம், பட் இப்போ என் பையன் வந்து ப்ரிகேஜி படிக்கிறான் இல்லையா, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பீட்ரூட்டு கேரட்டு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் மோஸ்ட்டாக வாரத்தில் வந்து நான் வாங்குகிற வெஜ்ஜில் வந்து பீட்ரூட்டு கேரட்டு கன்ஃபார்மாக இருக்கும். அவரைக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரி கத்திரிக்காய் இதை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். மிச்சம் பீட்ரூட்டு கேரட்டுன்றது வாரம் வாரம் கண்டிப்பாக இருக்கும் எங்கள் வீட்டில். உங்களுக்கு ஒரு சில ஐடியா கிடச்சிருக்கோம், இந்த 150 ரூபாய்க்கு காய் வாங்கி நம்ம எப்படி வந்து ஒரு வாரத்துக்கு சமைக்கலாம். ஒரு வாரத்தில் 150 ரூபாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4 வாரத்துக்கு 600 ரூபாய் தான் ஆகும், அதை விட கம்மியாக கூட ஆகலாம். நீங்கள் சமைக்கிறதும் நீங்கள் உங்கள் வீட்டில் சாப்பிட்றவங்க பொறுத்து, அதனால் பிளான் பண்ணி சமைச்சுக்கோங்க. பிளானிங் மோஸ்ட்டாக இப்படி தான் இருக்கும். வாரத்துக்கு 150 ரூபாய் போதுங்க, நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, உங்களால் ஈஸியாக வந்து சமைச்சிட முடியும். உங்கள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும், உங்கள் பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தாலும், ஏன்னா பசங்களுக்கு 4-5 வெரைட்டி கொடுத்து அமைச்சிருந்தாலும் ஒன்றும் சாப்பிட்டுட்டு வரமாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ வீட்டில் இருக்க வேண்டது வேணா பசங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி இதை சாப்பிட அதை சாப்பிடன்னு சொல்லலாம். ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே சொல்ல மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களே எடுத்து சாப்பிடுவாங்க. அதனாலேயும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்கள் பண்ணித்தாங்க, அவங்களுக்கு எந்த காய் பிடிக்குமோ அதை பார்த்து நீங்கள் சமைச்சு தந்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு இது ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சமைச்சு தந்தாலும் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது அந்த காயெல்லாம் சமைச்சு ஊட்டி விடுங்க. அவங்க சாப்பிட்ற ஒரே வேளை மத்தியானமாக தான் இருக்கும் மோஸ்ட்டாக லஞ்சுக்கு ஸ்கூலில், அதனால் அவங்களுக்கு என்ன மாதிரி சாப்பாடு பிடிக்குமோ அதை பார்த்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணிட்டு சமைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 150 ரூபாயில் நம்ம காய்கறியெல்லாம் முடிஞ்சிடும். ஏன் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு சில டைம் டிஃபன் சாப்பிட மாட்டான், ஆனால் கஞ்சி கேட்பான், சத்துமாவு கஞ்சி வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்தேன் அப்படின்னா அவனுக்கும் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும், நமக்கு வந்து ஹெல்த்தியாக தான் சாப்பிட்ருக்கா கொஞ்சம் நிறைய சாப்பிட்ருக்கா அப்படின்னு சந்தோஷமாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்கள் பசங்க எது மாதிரி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கேன். ஒரு நம்ம பட்ஜெட்குள்ளேயும் முடிஞ்சிடும், நம்ம பட்ஜெட்டை மீறியும் போகாது, அதனால் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க எந்த மாதிரி சமைக்க போகிறேன் அப்படின்னு, அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்து எழுதி வச்சுக்கிட்டு சமைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.